ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டெரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வாட் இஸ் டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸ். ஸோ டெராஃபார்மில் ப்ரொவைடர்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் வந்து இது ஒரு பிளக்இன் தான் டெராஃபார்மில். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரு. ஸோ இது எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரை எப்படி இது கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸிங் பிளக்இன் அண்ட் ஏபிஐ. ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் வந்து என்ன பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்னால் வேறு எதுவும் இல்லை, ஏடபிள்யூஎஸ்ஸு, அஜூர், அலிபாபா, ஜிசிபி, கூகுள் க்ளவுட், இதெல்லாமே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரு. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணும், டெராஃபார்ம் வந்து ப்ரொவைடர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, யூஸிங் பிளக்இன் அண்ட் ஏபிஐ. ஸோ இப்போ டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃப் சைக்கிள் வந்து மேனேஜ் பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் லைஃப் சைக்கிள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரூட் ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த க்ரூட் ஆப்ரேஷன் என்னென்ன எப்படி பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது, ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து க்ரூட் ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் க்ரியேட், ரீட், அப்டேட்டு, டெலீட்டு. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரொவைடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நீங்கள் கஸ்டமாக ப்ரொவைடர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், டிஃபால்ட் ரீஜன் வரக்கூடாது, இல்லை ஒரு கம்ப்ளீட் மல்டி கிளவுட் ப்ரொவைடரை ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடர் ஃபைலில் வச்சு, டெராஃபார்ம் ஃபைலில் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ப்ரொவைடர்ஸும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும், மல்டிபிள் க்ளவுட் ப்ரொவைடர்ஸும். இது யூஸ்ஃபுல்லாக இந்த ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி ரிசோர்ஸஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண முடியும். அந்த ரிசோர்ஸஸுமே மல்டிபிள் ரீஜன்ஸில் இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும் ரிசோர்ஸஸில். ஸோ இது வந்து, ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸில் ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா, ஸோ உங்களோட ஸ்கோப் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் ப்ராஜெக்டில், ஸோ எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கோப் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர். ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ரிசோர்ஸ் எனக்கு வேணும், இவ்வளோ சிபி வேணும், இவ்வளோ ரேம் வேணும், இவ்வளோ ஸ்டோரேஜ் எனக்கு வேணும், இவ்வளோ செக்யூரிட்டி குரூப் இருக்கணும், அண்ட் தென் வந்து இந்த யூசர் தான் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும், இல்லை இந்த விபிசி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு, ஸோ அது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலைஸ்னால் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் தேவையான ப்ரொவைடர்ஸ், ஸோ ப்ரொவைடர்ஸ் இஸ் நத்திங் பட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்னால் டெராஃபார்மில் நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜிசிபி, ஏடபிள்யூஎஸ், அதை தான் நம்ம சொல்வோம். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக டெராஃபார்ம் சைட் பண்ண டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ்னால் ஏடபிள்யூஎஸ்ஸு, ஜிசிபி எல்லாமே. ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெக்குயர்டு ப்ரொவைடர்ஸ் எல்லாமே இப்போ ஜிசிபி தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படின்னா, ஸோ ஏடபிள்யூஎஸ்ஸில் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே டெராஃபார்ம் பிளக்இன் ஏபிஐ எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் லோக்கலில். ஸோ அந்த லோக்கல் டவுன்லோட் பண்ணதை வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, ஏடபிள்யூஎஸ்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரோட கனெக்ட் பண்ணோம் யூஸிங் ஏபிஐ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் ஆல்ரெடி இருக்குது, என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்க போகுது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் அங்கே மேக் பண்ண போகுது, எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துக்க, என்னெல்லாம் சேஞ்ச் நடக்க போகுது உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு, ஸோ அப்படின்றத நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளை. ஸோ இந்த அப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் சேஞ்சஸ்லாம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத உங்களால் என்ஷோர் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்சஸ்லாம் உங்களால் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சேஞ்சஸ் நடந்துச்சா நீங்கள் ட்ரேஸ் பண்ணி உங்கள் ஸ்டேட் ஃபைல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ப்ரீவியஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இப்போ என்ன ஸ்டேட் மாறி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அப்ளை யூஸிங் அப்ளை பண்ணி நீங்கள் இதை வந்து சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொவைடர்ஸ் எப்படி பேக்எண்டில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத ஒரு ஃபுல் ஃப்ளோ இப்போ நம்ம இது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணால், ஸோ டெராஃபார்ம் கோர் பேக்எண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பிளான் இருக்கும். ஸோ பிளான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன இனிஷியலைஸ் பண்ண போகிறீங்க, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரில் நீங்கள் என்ன வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, என்ன நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க, என்ன டெஸ்ட்ராய்மெண்ட், என்ன நியூவாக க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இதை அப்ளை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ்னால் ப்ரீவியஸ் டேட்டா என்ன இருந்துச்சு, நியூ என்ன நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் நியூவாக இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரக் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் எல்லாமே வந்து இந்த டிஃப்ரெண்ட்ரதில் காட்டும்.
ஸோ இது நெக்ஸ்ட் இது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளான் பண்ணாலே ஸோ ஆர்பிசி கனெக்ஷன்ஸ் மூலயமா டெராஃபார்ம் ப்ரொவைடர் பிளக்இன்ல வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைடர் பிளக்இன்ஸ்லாம் வந்து ஆர்பிசி கனெக்ஷன் எடுத்து ஸோ அப்ளை ப்ளஸ் ஸோ ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வந்து ஆட் பண்ண போகுது அப்படின்னா ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் பிளக்இன்ஸை கனெக்ட் பண்ணி இது வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்ளை மீன்ஸ் இஸ் நத்திங் பட் நியூவாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகுது, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை தான் கிரியேட்டு ரீடு அப்டேட்டு க்ரூட் ஆப்ரேஷன் இதில் நடக்க போகுது. ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணோம்னா ஏடபிள்யூஎஸ் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணோம். ஸோ நத்திங் பட் இந்த இடத்துல ஏடபிள்யூஎஸ் அஸ்யூர் ஜிசிபி எல்லாமே இந்த சைட் இருக்கும். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஏடபிள்யூஎஸ் தான் பண்ண போகிறோம், ஜிசிபி நம்ம நெக்ஸ்ட் வர ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் வீடியோஸில். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஏபிஐ பிளக்இன் ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொவைடர்ஸில் என்ன எழுதி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கிளவுட் ப்ரொவைடரோட ஏபிஐ வந்து அவங்க கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் டிக்ளரேஷன் லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஜஸ்ட்டு ப்ரொவைடர் யூஸ் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணால் போதும், பேக்கெண்டில் வந்து ஒவ்வொரு கிளவுட் ப்ரொவைடரோட ஏபிஐ எல்லாத்தையுமே அவங்க வந்து டிக்ளரேஷன் லாங்குவேஜில் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜஸ், உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் ரிசோர்ஸஸ் அந்த கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் இது ரெக்வஸ்ட் வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து இங்கே ஏடபிள்யூஎஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். ஸோ என்ன நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஸோ யாருன்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஹூ ஆர் யூன்னு கேட்கும் போது ப்ரோ ஸோ ப்ரொவைடர் பிளக்இன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் டெராஃபார்ம், ஸோ இதை இதான் என்னோடய கீ, இந்த கீ யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வந்து என்னை கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் கீ கொடுத்ததுமே ஓகே கீ கொடுத்துட்டா உனக்கு என்ன வேணும்னு கேட்குற மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ரிசோர்ஸ்லாம் நீ வந்து கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரிலாம் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிசோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி உடனே ஸோ அதோட செக் ஐஏஎம் வந்து செக் பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் கீக்கு வந்து பெர்மிஷன் இருக்கா, ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கான்னு செக் பண்ணோம் ஐஏஎம்ல. ஸோ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்னா ஸோ ஆத்தரைஸ் பண்ணிவிட்டு கிரியேட்டிங் ரிசோர்ஸஸ் ஸோ ரிசோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஏடபிள்யூஎஸ் அஸ்யூர் ப்ளஸ் 160 ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ண உடனே அப்ளை ஆயிரும். ஸோ அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து நியூவாக கிடைக்கும். அந்த ஸ்டேட் ஃபைலில் தான் ஸோ ப்ரீவியஸ் என்ன இருந்துச்சு நியூவாக என்ன இருக்க போகுது அது எல்லாமே வந்து உங்கள் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட் ஃபைலில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட் ஃபைலை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை வர உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வச்சு தான் உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் எல்லாமே முடிவு பண்ணும். ஸோ இப்போ என்னென்ன ப்ரொவைடர்ஸ் இருக்கு நம்ம இப்போ வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் போயிட்டு terraform.io ஸோ இதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரியில் போயிட்டு என் நம்பர் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஏடபிள்யூஎஸ் அஸ்யூர் ஜிசிபி அலிபாபா க்ளவுடு அண்ட் தென் வந்துட்டு கன்சோல் க்ளவுடு இந்த மாதிரி ஆஷி கார்ப்போட டிஃபால்ட்டு என்னெல்லாம் க்ளவுடு இருக்கோ அதாமே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டு டெராஃபார்ம் க்ளவுடு யூஸ் பண்ணி நீங்கள் டெராஃபார்ம் க்ளவுடில் நீங்கள் ப்ரொவைடர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வெரிஃபைடு ப்ரொவைடர்ஸ், இது வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸு. ஸோ இது மட்டும் இல்லை இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு க்ளவுட் ஃப்ளேர் இருக்குது. ஸோ நான் நிறையா இது நீங்கள் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக்குமெண்டேஷன் இதில் இருக்கும். நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெராஃபார்ம் மூலிமா உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணலாம். டாக்குமெண்டேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெராஃபார்ம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸில் பார்ப்போம் ஸோ என்னென்ன இருக்குன்றத. இப்போ ஏடபிள்யூஎஸில் ஸோ ஏடபிள்யூஎஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ என் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைடர்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வெப்சைட் எல்லாமே காட்டிடும். ஸோ என்னென்ன ப்ரொவைடர்ஸ் இருக்கோ அதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை அது எப்படி சாம்பிள் யூசேஜ் என்னென்னலாம் இருக்கும் எல்லாமே வந்து ஒவ்வொரு வெர்ஷன் வைஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுதான் டெரஃபார்ம் 0.13 அண்ட் லேட்டருக்கான எக்ஸாம்பிள் யூசேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விபிசி கிரியேட் பண்ணலாம், S3 பக்கெட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாம்பிளாக ரன் பண்ணி பார்க்கணும் இது நீங்கள் யூஸ் பண்ண டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொவைடரோட கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி தான் கீ ஆக்சஸ் ரீஜன் எல்லாமே செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கான்ஃபியர் பண்ணி வைக்கணும் ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸில். ஸோ ஒன்ஸ் இதை கான்ஃபியர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களால் ஈஸியாக வந்து அந்த ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டெராஃபார்ம் ப்ரொவைடர் கான்ஃபிகரேஷன் என்னென்னா ப்ரொவைடர் பிளாக்குன்றதுல தான் அது கான்ஃபியர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது நம்ம
ப்ரொவைடர் பிளாக்கில் தான் நம்ம எல்லாத்தையுமே டிஃபர் பண்ணி வைப்போம். எப்படி இருக்கும், எப்படி ப்ரொவிஷன் அக்சஸ்லாம் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், ரிசோர்ஸ் அக்சஸ்லாம் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், எந்த ரீஜனில் போய் நம்ம அக்சஸ் கொடுக்க போகிறோம், எந்த ரீஜனில் க்ரியேட் பண்ண போகிறோம், எந்த அவைலபிலிட்டி ஜோனு, எல்லாமே நம்ம வந்து அந்த ப்ரொவைடர் பிளாக்ல நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரீஜன் ஆர் லொக்கேஷன் ஆர் வெர்ஷன் இல்லைனா க்ரெடென்ஷியல்ஸ், டெனன்ட் ஐடி, ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ப்ரொவைடர் பிளாக்ல. ஸோ ப்ரொவைடர் பிளாக்கோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி தான் இருக்கும். ப்ரொவைடர், ப்ரொவைடர் நேமு, ஆர்கியூமெண்ட்ஸில் வந்துட்டு அதை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும், அண்ட் தென் வந்துட்டு செட் ப்ரைஸ். ஸோ செட் ப்ரைஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொவைடர் தான் இதான் கீவேர்டு, அண்ட் தென் ப்ரொவைடர் நேமு, அண்ட் தென் செட் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ஆர்கியூமெண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன கொடுக்க போகிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு செட் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் சின்டாக்ஸு ப்ரொவைடர் பிளாக்கோட சின்டாக்ஸு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக பிளகின் வந்து டவுன்லோட் பண்ணி லோக்கலில் வச்சுக்கிறோம். ஸோ அதோட ரீஜன் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்டர்ன் கொடுத்துட்டு ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ப்ரொவைடரோட எக்ஸாம்பிள். ஸோ டெராஃபார்ம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொவைடருமே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணாது. நீங்கள் ப்ரொவைடரில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் அது இன்ஸ்டால் பண்ணும். அன்லஸ் அண்டில் இது வந்து எந்த ஒரு ப்ரொவைடரும் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகியே இருக்காது. ஸோ ஒன்ஸ் டெராஃபார்ம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு கான்ஃபியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக் டெராஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிடணும் ப்ரொவைடர் பிளகின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஃபோல்டரில் டாட் டெராஃபார்ம் ஸ்லாஷ் பிளகின்ஸ் டைரக்டரியில் இருக்கும். ஸோ இது வந்து ரூட் மாடலில் இருக்கும். இது எங்கே பைனரி ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆயிருக்கோ அந்த ரூட் மாடலில் தான் ஒவ்வொரு பைனரி ஃபைல் எல்லாமே இதில் இருக்கும். ஒவ்வொரு ப்ரொவைடருக்கான பைனரி ஃபைல் எல்லாமே அந்த டாட் டெராஃபார்ம் ஸ்லாஷ் பிளகின்ஸில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒன்லி பிளகின்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஹாஷிகார்ப் வந்து டவுன்லோடு போகும். ஸோ ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு வெரிஃபைடான ப்ரொவைடர்ஸோ இல்லை தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் வெரிஃபைட் ஆனது தான் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை மேனுவலாகவும் உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து என்னென்னா பிகின்ஸ் வந்து வெர்ஷன்டாகவும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடபிள்யூஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 0.2.0 இருக்குது இல்லை 2.3 இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே பர்டிகுலர் வெர்ஷனில் அந்த ப்ரொவைடர்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும்னா, ஸோ அந்த வெர்ஷன் இண்டிபெண்ட்டாகவும் உங்களால் டெராஃபார்ம் கோர் வெர்ஷன் வச்சு உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அதான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா. ஸோ பை டிஃபால்ட்டாக மோஸ்ட்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள் டு செட் த வெர்ஷன் ஆஃப் அ ப்ரொவைடர் பிளகின். ஸோ நீங்கள் ப்ரொவைடர் பிளகினோட வெர்ஷன் உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் வெர்ஷன் ஈக்குவல் டு போட்டு அந்த ஏடபிள்யூஎஸோட வெர்ஷன் நம்பர் கொடுத்துடலாம். ஸோ டில் டே கிரேட்டர் தென் கொடுத்தோம்னா, ஸோ ஆல் மைனர் வித்தின் மேஜர் வெர்ஷன். ஸோ இப்படி தான் அதோட பேராமீட்டர்ஸ் இருக்கும், வெர்ஷனோட வேல்யூஸ் எல்லாமே இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி கிரேட்டர் தேன் லெஸ் தேனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுனா எனி வெர்ஷன் ஹையர் தேன், அண்ட் தென் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா எனி வெர்ஷன் லோயர் தேன். ஸோ எனி வெர்ஷன் லோயர் தென். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ப்ரொவைடர் டெராஃபார்ம் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறத பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து லேர்ன் அண்டர்ஸ்கோர் டெராஃபார்ம் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரொவைடர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ப்ரொவைடர் டாட் ப்ரொவைடர்ஸ் டாட் டெராஃபார்ம் சாரி ப்ரொவைடர் டாட் டிஎஃப். ஸோ டெராஃபார்ம் ஃபைலுக்கு டாட் டிஎஃப் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரொவைடர் டாட் டிஎஃப்ல ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரொவைடர்ன்ற கீவேர்டு கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ப்ரொவைடருக்கான ஆட்டோ கம்ப்ளீட் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க விசுவல் ஸ்டுடியோக்குள்ள அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சின்டாக்ஸ் காட்டிடும். ஸோ இப்போ ப்ரொவைடர் டபுள் கோட்ஸ்க்குள்ள இப்போ நான் ஏடபிள்யூஎஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ரீஜன் செட் பண்ணுறேன். ஸோ ரீஜன் ஈக்குவல் டு யூஎஸ் East 1 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம்னா ப்ரொவைடர் பிளகின் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ரீஜன் வந்து யூஎஸ் ஈஸ்ட்டுன்னு வந்து செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுவே எனக்கு வந்து பர்டிகுலர் வெர்ஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ வெர்ஷன் ஈக்குவல் டு போட்டு ஸோ டில் டே கிரேட்டர் ஈக்குவல் டு 2.0. ஸோ எனக்கு 2.0 மேலே உள்ள எனக்கு வெர்ஷன் தான் வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வந்து இப்போ ரீஜன் வந்து எனக்கு வந்து இப்போ வெஸ்ட்டு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து சேம் ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ்ன்னு கொடுத்துட்டு
ஸோ இப்போ ரீஜனுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, ஸோ அலியாஸ் அந்த ரீஜனுக்கான அலியாஸ் நேம் நீங்கள் ஒன்று கொடுக்கணும். ஸோ அலியாஸ்ன்னு போட்டு ஸோ இதில் வந்து ஏடபிள்யூஎஸ் டாட் வெஸ்ட் ரீஜன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த ரீஜன் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் டெஸ்ட்டுக்காக இது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ரீஜன் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு ஸோ யூஎஸ் வெஸ்ட்டு சாரி யூஎஸ் ஸோ யூஎஸ் வெஸ்ட்டு டூன் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் ரீஜன் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ சேம் ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர்ஸில் ஸோ மல்டிபிள் ரீஜன், ஃபஸ்ட் ரீஜன் வந்து யூஎஸ் ஈஸ்ட்டு, செகண்ட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேமாக இருக்கக்கூடாதுன்றக்கா அலையஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஏடபிள்யூஎஸ் டாட் பெஸ்ட்டுன்னு. ஸோ இது நான் எப்படி வந்து மல்டிபிள் ரீஜனுக்காக எப்படி நான் வந்து ரிசோர்ஸ் எப்படி நான் அலோகேட் பண்ணுறது, எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஸோ ரிசோர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஏடபிள்யூஎஸ் S3 அண்டர் ஸ்கோர் பக்கெட் தான் அந்த ரிசோர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோ கம்ப்ளீஷனில் எல்லாமே வந்துடுது. ஸோ என்னென்ன அவைலபிலிட்டி எல்லாமே இதில் வந்துடும். ஸோ ஏடபிள்யூஎஸ்க்கானது ஸோ இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் S3 பக்கெட் கொடுத்துறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதாவது வேரியபிள் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வெஸ்ட்டு பக்கெட் அப்படின்னு சொல்லி வெஸ்ட்டு ரீஜன் பக்கெட் அப்படின்னு நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணால் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெஸ்ட்டு பக்கெட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ அதோட ப்ரொவைடர் நேம் என்ன நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண போகணும் அப்படின்னா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அதில் காட்டும். ஸோ ப்ரொவைடர் ஈக்குவல் டு ஏடபிள்யூஎஸ்ஸாக ஏடபிள்யூஎஸ் டாட் ஏடபிள்யூஎஸ் டாட் பெஸ்ட்டான்னு காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஏடபிள்யூஎஸ் டாட் பெஸ்ட்டுன்னு காட்டுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் பெஸ்ட்டில் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ரொவைடர் நேம் இங்கே நான் இதில் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கெட் நேம். ஸோ பக்கெட் நேம் ஈக்குவல் டு சாம்பிள் யூஎஸ் வெஸ்ட் ப்ரொவைடர்ஸ் பக்கெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் ப்ரொவைடர் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கொடுத்தோமோ ஸோ டிஃபால்ட்டாக இதே தான் உங்களுக்கு அக்சஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிசோர்ஸில் போயிட்டு ஏடபிள்யூஎஸ் அண்டர்ஸ்கோ S3 பக்கெட் நேம் வந்து டிஃபால்ட். ஸோ இது இங்கே டிஃபால்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டாக இங்கே என்ன இருக்கோ இந்த டிஃபால்ட் ரீஜன் வந்து யூஎஸ் ரீஜன். ஸோ அந்த டிஃபால்ட் யூஎஸ் ரீஜனை வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இந்த ரீஜனில் போயிட்டு இந்த ஏடபிள்யூஎஸ் S3 பக்கெட் வந்து க்ரியேட் ஆகும். இல்லை கஸ்டம் ரீஜன் ஏதாவது உங்களுக்கு வேணும், இல்லை அலையஸில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அலையஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரீஜனில் நீங்கள் டிஃபைன் பண்ணி ஸோ அதோட இது வந்து நீங்கள் ப்ரொவைடர் வந்து இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு இதோட ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரியே இங்கே வந்து ப்ரொவைடர் கொடுக்கணும் அவசியமே, நீங்கள் ஆல்ரெடி ப்ரொவைடர் வந்து இதை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இதில் வந்து ப்ரொவைடர் கொடுக்க தேவையில்லை. ஸோ இங்கே வந்துட்டு யூஎஸ் சாம்பிள் S3 பக்கெட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் ஒரு க்ளவுட் ப்ரொவைடரில் பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் ரீஜன் மல்டிபிள் லொக்கேஷன் வச்சு உங்களால் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சேம் டைம் அதே மாதிரி மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் மல்டிபிள் க்ளவுட் ப்ரொவைடர்ஸும் இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணி ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஜூர் இருக்குன்னா ஸோ அஜூரில் நீங்கள் இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ அஜூர் ஆர்எம் ரிசோர்ஸ் மேனேஜர் இங்கே நான் பண்ணுறேன். ஸோ அஜூர் ஆர்எம்குள்ளே நீங்கள் ஏதாவது ப்ரொவைடர் இங்கே வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான கிளைண்ட் ஐடி அதோட அலையஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு வரும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டெனன்ட் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதோட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஜூரோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட எல்லாமே அட்ரிபியூட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து மல்டிபிள் ப்ரொவைடர்ஸு இல்லை ஒரு ஒரு ப்ரொவைடர்ஸ் உள்ள மல்டிபிள் ரீஜனோ மல்டிபிள் லொக்கேஷனோ நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டெராஃபார்ம் ப்ரொவைடரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.